சபரிமலையில் பகவான் வச்சுருக்கக்கூடிய அந்த முதிரைக்கு சின்முதிரை அப்படின்னு பேர். பொருளுணர சின்முதிரை காட்டிய ஐயப்பா, புண்ணியபம் பாதிர விகாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் தன்னுடைய பாடல்களில் சுவாமியை ஸ்துதி பண்ணுறார். அந்த சின்முதிரை சாஸ்தாவுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா, பகவான் சபரிமலையில் இருக்கக்கூடிய தன்மை குருஸ்வரூபம். அந்த குருஸ்வரூபத்துக்கு உரிய முதிரை சின்முதிரை. இந்த சின்முதிரை உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, இது அகங்காரம், இது மாயை, இது கர்மம். இந்த மூணு மனுஷனை ஆட்டி படைக்கக்கூடிய விஷயம். இது மூணையும் விட்டால் இந்த விரல் ஜீவாத்மா, இந்த விரல் பரமாத்மா. ஆக இந்த அகங்காரத்தையும் மாயையும் கர்மத்தையும் நீ தாண்டி வந்தியானா ஜீவாத்மாவாக இருக்கிற உன்னை பரமாத்மாவாக இருக்கிற நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி காட்டுறான். அதான் உணர்த்தக்கூடிய சின்முதிரையுடைய விஷயம். ஏன்னா மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மூணு விஷயம்தான். நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு நம்ம இருக்கக்கூடிய ஈகோன்னு சொல்கிறோமே, அந்த ஈகோ குறிக்கக்கூடியது அகங்காரம். இந்த உலக வாழ்க்கையுடைய தன்மை இன்னதுதான் தெரிஞ்சாலும் நம்ம திருப்பி திருப்பி இந்த மாயிலே உழறோமே. மனிதனாக பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிர் விட வேண்டியது உண்மையாக உறுதியான ஒரு விஷயம். பார்க்கக்கூடிய காட்சியில் எதுவுமே உண்மை இல்லை. இது அத்தனையும் நம்ம புராணங்களை கேட்குறோம், புஸ்தகங்களை படிக்கிறோம். இருந்தாலும் மனது இந்த மாயையில் திருப்பி மாட்டிக்கிறதே, அதுதான் மாயையுடைய விசேஷம். நம்முடைய ஏற்கனவே போன ஜென்மத்திலேயே எத்தனையோ ஜென்மங்களில் பண்ணி வச்ச பாவங்களும் புண்ணியங்களும் இருக்கே, அதன்படி தான் என்னுடைய வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. பாவத்தின்படி கஷ்டமும் புண்ணியத்தின்படி நன்மைகளும் நமக்கு தெரியாமல் வந்து சேர்றதே, நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் வந்து சேர்றதே, அதுதான் கர்ம வினை. ஆக அகங்காரம், மாயை, கர்மம், இது மூணு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதை மூணையும் விட்டோமானா ஜீவாத்மாவை இருக்கிற நாம் பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். தத்துவமசின்னு பகவான் சொல்றானே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு. அதைத்தான் சுவாமி சின்முத்திரை காட்டி சபரிமலையில குருநாதராக இருந்து உணர்த்துறான். குரும் பூர்ண லாவண்ய பாதாதிகேசம் கரிய முகத் கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லும்படியா பகவானுடைய சின்முத்திரைக்குரிய அர்த்தம், மனிதனும் தெய்வமாகலாம் சத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கம்.